ஆர்டர் வந்துருக்குண்ணே. சொல்றா. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பரோட்டா, தந்தூரி, எக் ரைஸ், சிக்கன் ரைஸ், தலைகறி, குடல்கறி, வாழைல பரோட்டா, உப்பு கறி, கலக்கி, இத்தனை ஆர்டர் வந்துருக்குண்ணே. அவ்வளோ கஸ்டமர்ஸா? ஒரே ஒரு பொண்ணு தான். ஒரே ஒரு பொண்ணா? Once more. ஆஹா, பின்னிட்டடி. என்னம்மா இவ்வளவு ரசிச்சு குடிச்சுட்டு இருக்க? பா, சாம்பிளிக்ஸ் பா. சாம்பிளிக்ஸா? எங்க, எனக்கு கொஞ்சம் கூட குடிச்சு பாக்குறேன். பா, அதெல்லாம் உனக்கு பிடிக்காது பா. குடுமா, குடிச்சா தானே தெரியும் பிடிக்குதா பிடிக்கலான்னு. பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு, குடுமா. சரி, இவ்வளோ இருக்கு, நீ இவ்வளோ குடிச்சிட்டு எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், சரியா? என்ன கன்றாயுமே அது? பா, வீட்டில் ஹாலிக்ஸ் தீந்துருச்சுல, அதான் சாம்பார் தூள பாலை கலக்கி குடிச்சிட்டு இருக்கேன். எப்படி போவோம் பொண்ணு? மாசா? மாசா? நீ பாலை கொடுத்து உங்கள் அப்பனை பீஸ் ஆகியிருப்ப. என்ன என்ன ஐட்டங்களோ எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே, திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி தின்றால் முடிந்து விடும். என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு? ஆ, என்ன ஒண்ணுமே இல்லை. மா, என்ன சாப்பாடுமா? உப்புமாமா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் உப்புமாதான், லாலலா. எங்கள் ஃப்ரிட்ஜில் என்றும் இல்லை ஸ்நாக்ஸ் தான், லாலலா. இந்த கொரோனா கூட வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கு, ஆனால் இந்த உப்புமா எங்கள் வீட்டில் மாறுறதே இல்லை. இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். ஐ, ஐ, பிரியாணி. இப்பதானே சாப்பிட்டோம், அதுக்குள்ளார பசிக்குதே. ஹரி, ஹரி பிரியா. பா, நீங்களா? ஆமா, இங்க என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? அதுவா? என்ன பொண்டாட்டி நீ வளர்த்தி வச்சிருக்க? ஏன், என்ன பண்ணா? கரெக்டா சோறே போடுறது இல்ல. சோறு போடலையா? மணி 10 ஆகுது, இன்னும் சோறு போடாம என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வாமா, அவளை போய் பின்னி பெடல தருவோம், வாணி. ஏண்டி என் புள்ள அங்க சாப்பிடாம பட்டியா கிடந்துகிட்டு இருக்க? இங்க உட்காந்து துணியை முடிச்சு அழகு பாத்துட்டு இருக்க? போட்டேன்னு வச்சுக்க. நான் எப்பங்க உங்க பிள்ளைய பட்டினி போட்டேன்? அப்புறம் ஏன் துணி முடிச்சுட்டு இருக்கீ? அதுக்கு என்னவா? யாரு உங்க பிள்ளை சொன்னாலா? கூப்பிடுங்க அந்த மகாராணிய.
லாஸ்டா எப்பமா சாப்பிட்ட? 9 மணிக்கு. காலைல 9 மணிக்கு சாப்பிட்டுருக்க, இப்ப மணி என்ன? இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கல. எந்த 9 மணிக்குமா? இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த 9 மணிக்கு. ஹரிப்ரியா, மேல மிச்சர் பாக்கெட் வச்சிருக்கேன், போய் சாப்பிடுமா? அப்படியா, இதோ போறேன். நானும் போயிட்டு வந்துடுறேன். ரெண்டு நாள் நீ இல்லாம ஒரு மாதிரி இருந்துச்சுடா. எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த கிளைமேட் நல்லா இருக்குல்ல? இல்ல, இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே அப்படியே சுடு சுடு ஒரு டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். என்ன கல்பாடிஸ்டா, என்ன ஒரே வயல போட்டா, முரட்டாளா இருப்பாளோ. என்ன திடீர்னு வெயில் அடிக்குது? இந்த கிளைமேட்டே அப்படிதான், என்ன பண்றது? இந்த வெயிலுக்கு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் போல இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு மாங்க மடையில நங்க நங்கன்னு கொட்டலாம் போல இருக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஒண்ணு இல்லையே. இல்ல, நீ என்னமோ சொன்ன, எனக்கு கேட்டுச்சு. என்ன சொன்ன? மாங்க மடையில நங்க நங்க கொட்டணும் போல இருக்குன்னு சொன்ன. மாங்கால மண்டையில மாங்க சாப்பிடலாமா? ஏய், இப்பதான் டி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சொன்ன. ஐஸ்கிரீம் மாங்க சேர்த்து சாப்பிடலாம். ஐயே, தூ. சரி, நீ எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தல்ல, நான் உனக்கு ஒரு கவிதை சொல்லட்டா? கவிதையா? சொல்லு 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 சொல்லு. அன்பே அதிரசமே, அன்பே அதிரசமே, இன்னும் அதே ஏரியால தான் சுத்திட்டு இருக்கியா? இல்லாத இந்த 2 நாள் ஜாங்கிரி இனித்தது, பாவக்காய் கசந்தது, மிளகாய் காத்தது. பின்ன எப்படி இருக்கும்? ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு திருப்பதியில கொடுப்பாங்க லட்டு, நான் போக மாட்டேன் உன்னை விட்டு. பீச்சில விப்பாங்க சுண்டல், நீ இல்லனா நான் ஆயிடுவேன் மென்டல். பிரியாணினா தம்மு, என் ஹார்ட்னா அது பிரீத்தம்மு. இனிமே நீயும் நானும் இட்லியும் கெட்டி சட்னியும் போல, சப்பாத்தியும் குருமாவும் போல, செத்தோசையும் வடகறியும் போல, இதை பிரியாமல் சேர்ந்தே வாழ்வோம். டே, என்னடா வாயடைச்சு போயிட்ட? எப்படி என் கவிதை? வாயில சொல்ல முடியல, செயல்ல காமிக்கிறடி. ஐயோ, நீ தாடிய லவர், உனே தாடிய லவரா வச்சுக்கோட்டாரி. ஏய் ஹரிப்ரியா, ஹரிப்ரியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா? சொல்லாம எப்படி தெரியும்? போடி, ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்த, ரொம்ப தான் பண்ற. தெரியாம தெரியாம அடிச்சிட்டே சொல்லுடி. உனக்கு அந்த எம்லி தெரியுமா? நெத்திலி தெரியும், போன வாரம் தான் சாப்பிட்டேன். இது என்ன எம்லி, புது வெரைட்டியா? சாப்பாடு இல்ல லுசு, உன் சக்காலத்தி. கெளுத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன சக்காலத்தி? ஐயோ, இவளுக்கு நான் இப்படி சொல்லி புரிய வைப்பேன். ஹரிப்ரியா, கேக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், மனசு திடப்படுத்திக்கோ, ஓகேவா? கேக்கா? கேக் நல்லா தாண்டி இருக்கும், உனக்கு கஷ்டமா இருந்தா எனக்கு கொடு, நான் சாப்பிடுறேன். கேக் இல்ல தின்னி மாடி, கேக்க கேக்க. எப்ப பார்த்தாலும் வாய்வே யூஸ் பண்ண இப்படிதா, கொஞ்சம் காதையும் யூஸ் பண்ணேன்டி, முதல்ல நான் சொல்றத கேளேன்டி. சொல்லி தொலை. நம்ம ஏரியால புதுசா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்களே, அங்க வாழ அந்த எமிலியோட பாத்தேன்டி. முத ஒரு ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருந்தாங்க தெரியுமா, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டாங்க, ஜூஸ் எல்லாம் குடிச்சாங்க ஒரே ஸ்டால. அது இருக்கட்டும், நம்ம ஏரியால புது ஹோட்டலா, எங்கடி இருக்கு? உனக்கு போய் சொல்லான்னு வந்த பாத்தியா, உன் ஆளுக்கு அந்த எம்லி தான் கரெக்ட். போடி, ஏ கடை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடி. என்னாச்சு, கிச்சன் எப்படி கிடக்கு? என்னாச்சு, என்னவா இருக்கும், என்னன்னு தெரியலையே. ஐயோ, என்ன முந்திரி பருப்பு காணோம், என்ன தேனு, தேனும் காலியா கிடக்கு, சக்கரை டப்பாவும் எம்டியா இருக்கே. ஐயோ, யார் எடுத்திருப்பா? ஹலமதி ஹபீபு, ஹலமதி வந்தாலே. என்னங்க இந்த வந்துட்டல்ல, நம்ம வீட்டு திருட வந்துட்டாங்க. திருடி வந்துட்டானா? ஆமாங்க, வீட்டில் கிச்சனில் ஒரு பொருளையும் காணோம். கிச்சனில் ஒரு பொருளையும் காணோமா? திருட இல்லை, திருடி. திருடியா? ஏய், அங்கேருந்து கிச்சன் எங்கடி? கிச்சனா? நேராக போய் லெஃப்டில் திரும்பி ரைட் எடுத்தா அங்கதாம்மா இருக்கு, போய்க்குவாமா? அது எனக்கு தெரியுது, கிச்சன்ல இந்த பொருளெல்லாம் எங்க? அதுவா, லைட்டா பசிச்சதுன்னு சாப்பிட்டமா? அடி பாவி, லைட்டா பசிக்குதுன்னு கிச்சனே காலி பண்ணிட்டியா? ஏண்டி அதுக்குன்னு பருப்பு கூடவா தின்வ? ஃபுட்டி கேர்ள்மா.
வீட்டில் ஒரு பொருள் வைக்க விடுறது கிடையாது. இங்கிட்டு திரும்பி இங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே எதையாவது திருடி தின்ற வேண்டியது. ஏதாவது கேட்டால் ஃபுட்டின் சும்மா சொல்ல வேண்டியது. ஊரில் உலகத்தில் உன் வயசு பிள்ளைங்களை போய் பாரு என்ன பண்ணுறாங்கன்னு. நீ என்னடானா சோறு சோறுன்னு சுற்றி திரிகிற. இதில் எப்போ கேட்டாலும் ஃபுட்டிகள் ஃபுட்டிகள்னு. ஃபுட்டிகள்னா என்னடி? அப்படி கேளு. நீங்கெல்லாம் 100-150 ரூபாய்க்கு சப்பாத்தியில் மயோனைஸ் தடவி சிக்கன் வச்சு ஷவர்மான்னு தந்தாதான் சாப்பிடுவீங்க. ஆனால் நாங்கள் சப்பாத்தியில் சக்கரை தடவி கொடுத்தாலும் ரசித்து ருசிச்சு சாப்பிடுவோம். நீங்கள்லாம் காஃபி குடிக்க கெஃபேடேனும் டீ குடிக்க டீடேனும் தேடி தேடி போய் குடிப்பீங்க. ஆனால் நாங்கள் நாயர் கடை சாயாவை குடிச்சிட்டு ஹாயாக சுற்றுவோம். நீங்கள்லாம் பிரியாணினா தான் வாயை பொழப்பீங்க. ஆனால் நாங்கள் சோறுனாலே வாயை பொழப்போம். நீங்கெல்லாம் பாலில் பிஸ்கட் முக்கி சாப்பிட்றவங்க. ஆனால் நாங்கள் தண்ணியில் முக்கி சாப்பிட்றவங்க. நீங்கள்லாம் சண்டேவான சிக்கன் மட்டன் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் சிக்கனோ மட்டனோ மீனோ முட்டையோ வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ கீரையோ காய்கறியோ எதை கொடுத்தாலும் சண்டேவை ஸ்பெஷலாக முடிப்போம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவன் எல்லா ஃபுட்டி ஆகிட முடியாது. எவன் ஒருத்தன் பிரியாணிக்கும் பழைய சோறுக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறானோ அவன் தான் உண்மையான ஃபுட்டி. நான் தான். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஓகே பாய்.